हलो फ्रेंड्स वेलकम टू लितिका समियल नम्म इनके रोम्ब सुलभमा मैसूर पाक एप्डी सेलान पाकला वांग ना अदुक्कु ओरु कप कल्लमावु एडुत्तुक्कुंग इदोड अलवु 100 ग्राम इद ओरु पैनल आड पण्णि लेसा वरुत्तु एडुत्तुक्कलांग रेडी आयिडुच्चु इद ओरु बाउलुक्कु मात्तिक्कलाम नम्म एंद कप्पाल कल्लमावु एडुत्तोमो अदे कप्पाल ओरु कप फ्रीफंड आयिल एडुत्तुक्कलांग अद वंदु कल्लमावुल नल्ला मिक्स पण्णिक्कलाम நம்ம இந்த மைசூர் பாக்குக்கு நெய் அதிகமாக சேர்க்காம எண்ணெயில் தான் செய்கிறோம் ரொம்ப சுவையாக வந்திருக்குங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க எந்த அளவு கல்லமாவு எடுத்தோமோ அதே அளவு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க இது ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டுங்க சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜில கரைச்சி வச்சு கல்லமாவு ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா கல்லமாவு ஆட் பண்ணும்போது அடுப்பு சிம்ல வச்சிட்டு செய்யணும் இப்போ நம்ம விடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க கெட்டியாவர வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் ஆட்னே நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு பபிள்ஸ் விடுணுங்க அப்பதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து நம்ம இத ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாங்க ஒரு பிளேட்ல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அப்பதான் நமக்கு ஒட்டாமா வரும் இப்போ நம்ம இதில ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க நல்லா ஆறன உடனே நம்ம மைசூர் பாக்க கட் பண்ணிக்கலாங்க ஆறிடுச்சு கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு கெட்டியா ஆயிடுச்சுன்னு நம்ம இந்த மைசூர் பாக்குக்கு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கோம் ஆனா ரொம்ப வாசனையா இருக்குங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்